அல்லாஹ் அஸ்ஹாபுல் மைமனான ஒரு கூட்டம், இது விஐபி, இவங்க விஐபி. ஏன்னா இதை விட முந்தின கூட்டம் தான் அஸ்ஹாபிகூன், விவிஐபி. அப்ப சாபிகூன் தான் முதல் கூட்டம் சொர்க்கத்துக்கு போறது, அடுத்த கூட்டம் அஸ்ஹாபுல் மைமனா, மூணாவது கூட்டம் அஸ்ஹாபுல் மஷ்அமா. இந்த மூன்று கூட்டத்தையும் தான் அல்லாஹ் இந்த சூரத்துல் வாக்கியாவில் தெளிவுபடுத்துகின்றார். இதில் அல்லாஹ் இந்த சாபிகூன் யார், உலாஇகல் முகர்ரபூன், உலாஇகல் முகர்ரபூன், அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். முகர்ரப், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் அவர்கள் தான். உலாஇகல் முகர்ரபூன், சகோதரர்களே, வாழ்க்கையுடைய இந்த காலத்தில் அல்லாஹ்வை நெருங்கும், அல்லாஹ்வோட குர்ப் நெருக்கத்தை அடைய 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 அவருடைய பேர் அவுலியா. அவரோட பேர் என்ன? அவுலியா, நெருக்கம் அல்லாஹ்வோட பேசுற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மத் முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு மூலமா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினாங்க. ரெண்டு ஆயத்தையும் ஓதிட்டு நபியோங்க கையால் ரெண்டு அல்லு அள்ளி சொன்னாங்களாம், ஹாதிஹில் ஜன்னதி வலா உபாலி வஹாதிஹில் நாரி வலா உபாலி, இவங்க சொர்க்கவாதிகள் நான் கணக்கெடுக்கவே மாட்டேன், இவங்க நரகவாதிகள் என்று ரெண்டு அள்ளு அள்ளினார்கள். ஆகவே சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் அல்லாஹ் ஏற்கனவே பிரித்து விட்டார். அதில் ஆக உயர்ந்தவர்கள் தான் சாபிகூன். என்ன நிலைமை வரட்டும், எங்களுக்கு ஏழ்மை வரட்டும், நோய் வரட்டும், கஷ்டம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், என்ன துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வை நெருங்கிறத ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. சதக்காவை கூட்டுங்க, நன்மையை கூட்டுங்க, குர்பானை கூட்டுங்க, வசதி இருக்குதா, இந்த காலம் தொழில் இல்லாத மக்கள், சாப்பாடுகளை கொடுங்க, சதக்காக்களை கொடுங்க, குடும்பங்களை சேருங்க, நசீகத்துகளை செய்யுங்க, மக்களுக்கு குர்ஆனுடைய உபதேசம் போய் சேரட்டும், மக்களுடைய உள்ளத்தில் உற்சாகம் ஏற்படும். அல்லாஹ் இப்போ சொல்கிறான், இந்த சாபிகூன் என்பவங்க யார், உலகத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் தான், ஸ்ரீலங்காலையும் தான், உலகத்தில் இருப்பாங்க அவங்க யார், முகர்ரபூன். நான் பார்க்கணும் எனக்கும் எந்த அல்லாஹ்வுக்கும் இடையில எவ்வளோ நெருக்கம் இருக்கு, எவ்வளோ நெருக்கம் இருக்கு. சகோதரர்களே, முந்தைய காலங்களில் அவுலியாக்கள் என்று சொல்லப்பட்டவங்க யார், ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ வந்திருக்கிற நோய்கள் சோதனைகள் முந்தைய காலத்தில் வரலையா, வந்து அவர்கள் துவா கேட்டு அதை இல்லாமலாக்கினாங்களா இல்லையா. உதாரணமாக மாலைதீவுடைய வரலாறு எடுக்கு, மாலைதீவுடைய வரலாற்றில் இந்த மாலை தீவுக்கு என்ன செய்யறதுண்டா, வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பெண் அலங்கரித்து கடலுக்கு பழி கொடுக்குறது, அப்பதான் அந்த நாடு பாதுகாப்படை. இப்ப என்ன செய்யறாங்கண்டா, ஒரு ஆலிம், மிக முக்கியமான ஆலிம் மாலைதீவுக்கு போறாங்க, அந்த ஆலிம் முஸ்தஜாபு துஆ, துஆ கபூல் ஆகிற ஆலிம், அந்த காலத்தில் இருந்தவங்க அப்படித்தான் போய் சொன்னாங்க, இப்படி எல்லாம் செய்யாதீங்க, நாங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறோம், உங்களோட ஊரை அழிக்காம இருக்கு, நீ இதுக்கு பிற பழி கொடுக்காதீ. அந்த மனுஷன் துஆ கேட்டுட்டே இருந்தார், அந்த வருடம் மாலைதீவு அழியல், அந்த ஒராளுடைய துவாவால ஒரு நாடு பாதுகாக்கப்பட்டு, அதற்கு பிறகுதான மாலைதீவு மக்கள் அரசர் ஏனைய அனைத்து மந்திரிகளும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு. இதே போலதான் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் அவுளியாக்களை உருவாக்கும், இறை நேசர்களை உருவாக்கும், அவங்களை துவாவுக்கு இறக்கும். அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, துவா கேட்டு கேட்டு இந்த ஸ்ரீலங்காலையும் தான், கண்டி மன்னருடைய சம்பவத்தில் என்ன இருக்குது, ஏன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற முழு பள்ளிக்கு முஹியத்தீன் பள்ளின்னு வந்தது, ஏன் வந்தது முஹியத்தீன் பள்ளி, க
கண்டி மன்னருடைய மகனுக்கு சுகம் இல்லை. அப்ப ஸ்ரீலங்காக்கு வந்த ஒரு ஆலிம் கண்டி மன்னருடைய மகனுடைய நோயை துவாவோதி சுகமாக்கினார். ஒரு மருந்தும் செயல்படல, துவாவை ஓதி சுகமாக்கினார். சுகமானதோட கண்டி மன்னர் சட்டம் போட்டார். அந்த சுகமாக்கின ஆலிமுடைய பேர் முஹியத்தீன். சொன்னார், ஸ்ரீலங்காவில் இருக்கும் முழு பள்ளிவாசலுக்கு முஹியத்தீன் பேர் வைக்கும். அதாலதான் எல்லா பள்ளி கொழும்புல, கண்டில, கல்முனையில, காலில, நெந்த ஊர்ல முழு பள்ளியில பேர் முஹியத்தீன் பள்ளி. முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி வரல ஸ்ரீலங்கா. முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர் பக்தாதுல. இது ஸ்ரீலங்கால முஹியத்தீன் பேர் பிரபலியம் அடைந்தது. ஒவ்வொரு காலத்திலையும் துவா கபூல் ஆகிற உலமாக்கள் வாழ்ந்திருக்கிறார். அதனால நாங்களும் எங்களோட ஊர்களில் முகர்ரபுகளை உருவாக்கும். அவங்க கையை தூக்கின துவா கபூலா. அல்லாஹ் இந்த நாட்டில் இருக்கிற உலமாக்களுடைய பரக்கத்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு இறங்கி இருக்கும் இந்த முசீபத்தையும், உலக மனித சமூகத்துக்கு இறங்கி இருக்கும் முசீபத்தையும் அல்லாஹ் இல்லாமலாக்குவானாக. அல்லாஹ் அந்த ஆயத்துடைய கடைசி விடயமா சொல்றான், இந்த முகர்ரபுகளுக்கு இன்பமான சொர்க்கங்களை கொடுப்போம், உன் இன்பமான சொர்க்கங்களை கொடுப்போம் என்று அல்லாஹ் சாபிகூனை பத்தி சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் இன்பங்களை தொடங்குறான். என்னென்ன இன்பங்களை வைத்திருக்கிறோம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா கியாமத்துடைய நாளையில அல்லாஹுடைய நிழல்ல போட்டி போட்டு முந்துறவங்க யாருன்னு தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்க்கு ரசூலுக்கு தான் தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது ஹக்கு கொடுக்கப்பட்டா ஏற்றுக்கொள்ளுவார்கள், உண்மைன்னு சொல்லப்பட்ட ஏற்றுக்கொள்ளுவார்கள், அவங்கள்ட்ட ஏதாவது செலவழிங்கன்னு சொல்லப்பட்டா செலவழிப்பார்கள், மூன்றாவது மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் தனக்கு தீர்ப்பு வழங்குவதை போல. எனக்கு என்ன தீர்ப்போ அதே தீர்ப்பு தான் மனித சமூகத்துக்கும். இந்த மூன்று தன்மையுடையவர்கள் தான் அல்லாஹுடைய கியாமத்துடைய நிழலில் முந்தியவர்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.